முஸ்லிம்களுக்கு எதிரான இந்துத்துவ பாசிச சக்திகளின் இன படுகொலைக்கான அறைகூவல் மற்றும் கிறிஸ்துவ சமூகத்தவர்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் தாக்குதல்களை கண்டித்து சென்னையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கடந்த மாதம் நடைபெற்ற இந்துத்துவ சாமியார்களின் தர்ம சன்சாத் மாநாடு மற்றும் டெல்லியில் நடைபெற்ற இந்து யுவவாகினி கூட்டத்தில் இந்துத்துவ பாசிச சக்திகளால் முஸ்லிம்களுக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள இனப்படுகொலை அழைப்பை கண்டித்தும் நாடு முழுவதும் கிறிஸ்துவ சமூகத்தவர்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் சங் பரிவார் தாக்குதலை கண்டித்தும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளரும் சென்னை மண்டல தலைவருமான ஏ கே கரீம் தலைமை தாங்கினார். கட்சியின் மாநில செயலாளர் ரத்தினம், மாநில செயற்குழு உறுப்பினர் பஷீர் சுல்தான் மற்றும் சென்னை மண்டல மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்து சாமியார்களுடைய மாநாட்டில் மிகவும் மோசமான முறையில் இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை மக்களான முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு இன படுகொலைக்கு அந்த மாநாட்டினுடைய பங்கேற்ற சாமியார்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு இன படுகொலை அழைப்பு இது. நாட்டினுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய செய்தியாக இதனை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்டிலே இதுவரை வெளிப்படையான ஒரு இனப்படுகொலை அழைப்பை விடுக்காத இந்துத்துவ சங்க பரிவார கும்பல்கள் இப்பொழுது இந்துத்துவ சாமியார்களின் வழியாக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டிலே கொலை செய்ய வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும். 100 இந்துத்துவவாதிகள் தயாராக இருந்தால் 20 லட்சம் முஸ்லீம்களை கொலை செய்யலாம் என்பது போன்ற மிகவும் மோசமான வெறுப்பு பேச்சுக்களை அந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார்கள். அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை அந்த பேசிய சாமியார்கள் மீது போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை. திரிபுராவில் நடைபெற்ற கலவரத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டு உண்மை அறியும் குழு மூலமாக உண்மையை உலகிற்கு சொன்ன 2 உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களின் மீது யுஏபிஏ என்கின்ற சட்டத்தை பாய்ச்சிய அரசு மிக மோசமான வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவதற்கு வித்திட்ட, வெறுப்பு பேச்சிற்கு வித்திட்ட இந்த சாமியார்களின் மீது யுஏபிஏ போன்ற அந்த சட்டங்களின் கீழ் இதுவரை வழக்கினை பதிவு செய்யவில்லை. பாரதிய ஜனதா வழக்கம் போல எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதாக தொடர்ந்து பேசி வருகிறது. ஒரு மோசமான இனப்படுகொலை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே வாழுகிற முஸ்லீம் சமூகம், அதுபோல கிறிஸ்தவர்கள், ஜனநாயக சக்திகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகியிருக்கிறார். ஆனால் இதுவரை இந்த நாட்டை ஆளுகிற நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை இது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுவரை வாய் திறக்கவில்லை. எனவே இந்த நடைபெற்ற இந்த இனப்படுகொலை அழைப்பிற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எஸ்டிபி கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஏறத்தால 5-5 அதிகமான இடங்களில் இது போன்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் மு வீரபாண்டியன், பாப்புலர் ஃப்ரண்ட் மாநில தலைவர் முகமது ஷேக் அன்சாரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, திராவிட விடுதலைக் கழக பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன், 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன், இந்திய தௌஹித் ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் முனீர், இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் ரா அன்புவேந்தன் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் கழகம் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெலிக்ஸ் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். சிறுபான்மை சமூகத்தர முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வெளிப்படையாக அறைகூவல் விடுத்துள்ள இந்துத்துவ சாமியார்களின் இனவெறி பேச்சுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்துத்துவ பாசிஸ்டுகளின் இனப்படுகொலை அழைப்புக்கு எதிராக ஒன்று திரள்வதோடு அவர்களின் நடவடிக்கைக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட முன்வர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.